Hi friends, in this part we are going to talk about Raspberry Pi controller. So Raspberry Pi is very simple. This size is a credit card size. So Raspberry Pi has many types, many versions. Model 2, Model 2 A, B, B plus, 0. So in this part we are going to talk about advanced version B plus. So this is specification. Okay. இது Raspberry Pi B+ இப்போ பாத்துட்டீங்க அப்படின்னா இதுல வந்து இது 40 GPIO பின்ஸ் இருக்கும் அதாவது 40 GPIO பின்ஸ் இருக்கும் இந்த பின்ஸ் எதுக்காக வேண்டியும் பாத்துட்டீங்க அப்படின்னா நம்ம இதுல வந்து சென்சார்ஸ் LED இப்போ மோட்டார்ஸ் அந்த மாதிரி இது வந்து இத கையில கனெக்ட் பண்ணிக்கலாம் கனெக்ட் பண்ணி நம்ம வந்து வர்க் பண்ணிக்கலாம் இப்போ இந்த ரெண்டு எண்ட் இதுக்கு இந்த நாலின் கொடுத்திருப்பாங்க அதாவது USB ஜாக் கீபோர்டுக்கு கனெக்ட் பண்ற மாதிரி நம்ம A மாடல் B மாடல்ல பார்த்தோம்னா ஆடியோ ஜாக்குக்கு தனியாக இருக்கும் அதாவது என்னென்னா ஆர்சிஏ கனெக்டரும் ஆடியோ ஜாக்கும் தனியாக கனெக்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க இதில் பார்த்துட்டிங்க அப்படின்னா எல்லாமே சேர்த்து கனெக்ட் பண்ணுற மாதிரி இதில் கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம வந்து இந்த யூஎஸ்பி போர்ட் மாதிரி இதில் வந்து யூஎஸ்பி போர்ட்டு மவுஸ் அந்த மாதிரி இதை நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம் மவுஸு கீபேர்டு அதெல்லாம் இதில் கனெக்ட் பண்ணிக்கலாம் இது எதுக்காக வந்து அப்படின்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா இது வந்து ஈத்தர்நெட் கனெக்ட் ஈத்தர்நெட்டுக்கு கனெக்ட் பண்ணலாம் அதாவது இன்டர்நெட் யூஸ் பண்ணுறதுக்காண்டி இதில் வந்து நம்ம ஈத்தர்நெட் கேபிள் வந்து இதில் கனெக்ட் பண்ணிக்கலாம் இது பார்த்துட்டிங்க அப்படின்னா ஆடியோ ஜாக் அதாவது நம்ம ஹெட்செட் அந்த மாதிரி விஷயங்களை இதில் கனெக்ட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் இது பார்த்துட்டிங்க அப்படின்னா இந்த எண்டு வந்து சிஎஸ்ஐன்னு சொல்லுவாங்க அதாவது என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா கேமரா சீரியல் இன்டர்ஃபேஸ் கேமரா வந்து நம்ம அந்த இது கூட இந்த எண்டில் கனெக்ட் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ இந்த எண்டு வந்து ஹெச்டிஎம்ஏ ஜாக் அதாவது இதில் இருந்தால் ஹெச்டிஎம்ஏ கேபிள் மூலமாட்டு நம்ம வந்து சிஸ்டம் கம்ப்யூட்டர் மானிட்டர் கூட கனெக்ட் பண்ணி இதை வந்து நம்ம சிபிஓ ஒர்க் பண்ண போகிறோம் இதுக்கு பவர் எப்படி கொடுக்கலாம்னு பார்த்துட்டிங்கன்னா இந்த எண்டில் வந்து இதனுடைய ஆப்ரேட்டிங் வோல்டேஜ் பார்த்துட்டிங்கன்னா 3 to 5 volt நம்ம சாதாவாக நம்ம மொபைலில் யூஸ் பண்ணக்கூடிய கேபிள் மூலமாட்டு இந்த ஒரு எண்டில் பவர் கொடுத்துக்கலாம் ஸோ ஹை பவர் கொடுத்தோம் அப்படின்னா இது வந்து நம்ம நாசமாயிடும் ஸோ பவர் கொடுக்கும்போது மட்டும் நீங்கள் பார்த்து கிளியராக எத்தனை ஆம்ஸ் கொடுக்கணும் எவ்வளோ வோல்டேஜ் குள்ளதுன்னு பார்த்து கிளியராக பர்ஃபெக்டாக கொடுத்துக்கணும் இது வந்து நம்ம 5 volt ஸோ அது பார்த்து நம்ம வந்து கொடுத்துக்கணும் நெக்ஸ்ட் இந்த இடம் பார்த்துட்டிங்க அப்படின்னா இது வந்து எனக்கு வந்து இது பார்த்துட்டிங்கன்னா டிஎஸ்ஐ அதாவது டிஸ்பிளே ஹை டெஃபினேஷன் டிஸ்பிளே கொடுக்குறத வந்து இந்த எண்ணெயை யூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு பின்னாடி பார்த்துட்டிங்க அப்படின்னா இதில் வந்து நமக்கு வந்து மெமரி கார்டு இன்டர்ஃபேஸ் பண்ணுறதுக்கு மாதிரி ஒரு சின்ன போர்டு கொடுத்துருப்பாங்க இதில் வந்து மினிமம் நீங்கள் போடக்கூடிய மெமரி கார்டு வந்து நம்ம வந்து 8 GB தான் யூஸ் பண்ணணும் 4 GB 2 GB போட்டால் இதில் வந்து நம்ம ஓஎஸ் போட முடியாது இதில் என்ன ஓஎஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ராஸ்பியன் ஓஎஸ் தான் இதில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ நெக்ஸ்ட் பார்ட்டில் வந்து நான் வந்து உங்களுக்கு எப்படி ராஸ்பியன் ஓஎஸ் போடுறதுங்கிறத பற்றி சொல்லிக் கொடுக்குறேன் நெக்ஸ்ட்டு நம்ம ஆல்ரெடி நான் ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தால நிறைய வெர்ஷன்ஸ் இருக்குது 2 இருக்குது 2 B இருக்குது B ஏ இருக்குது B இருக்குது B ப்ளஸ் 0 இருக்குது அதனுடைய டிஃப்ரென்ஸ் வச்சு இப்போ கொஞ்சம் பார்த்துக்கலாம் இப்போ டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம வந்து B ப்ளஸில் இதனோட ஆப்ரேட்டிங் ஃப்ரீக்வன்சி பார்த்துட்டிங்க அப்படின்னா அதாவது ஆப்ரேட்டிங் ஃப்ரீக்வன்சி 700 MHz பியில் எவ்வளோ இருக்கும்னா 900 MHz இருக்கும் 3 அதாவது பியில் வந்து 3 மாடல் இருக்குது அதில் வந்து 1.2 GHz இருக்கும் ரேம் பார்த்துட்டிங்கன்னா இதனுடைய ரேம் வந்து நமக்கு வந்து 512 MB பி வந்து இது பி ப்ளஸ் இதனுடைய ரேம் வந்து 512 MB பி வந்து 1 GB இருக்கும் அதாவது ஒயர்லெஸ் பார்த்துட்டிங்க இதில் பார்த்துட்டிங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒய்ஃபையும் ப்ளூடூத்தும் இன்டர்ஃபேஸ் பண்ணிக்கலாம் வேறு எந்த மாடலையும் ப்ளூடூத் வந்து இன்டர்ஃபேஸ் பண்ண முடியாது இந்த ஒரே ஒரு இதில் மட்டும்தான் ப்ளூடூத் வந்து இன்டர்ஃபேஸ் பண்ண முடியும் அதாவது ராஸ்பெரி பையில் நெக்ஸ்ட்டு வந்து ஒய்ஃபை வந்து 2 BB 2 மாடலையும் 3 மாடலையும் வந்து அவைலபிள் கிடையாது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 0 வந்து ராஸ்பெரி பி 0 ஒன்று இருக்குன்னு சொன்னால அந்த 0 வந்து நமக்கு வந்து ஈத்தர்நெட் கூட அவைலபிள் கிடையாது ஒய்ஃபையும் கனெக்ட் பண்ண முடியாது நெக்ஸ்ட் இந்த ரெண்டில் சின்னதாக 2 LED இருக்கும் ஒன்று பார்த்துட்டிங்க அப்படின்னா பவர் எல்இடி இது கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு ரெட் கலர் எல்இடி எரியும் பவர் எல்இடி பவர் இண்டிகேஷன் காண்டி இன்னொன்று வந்து ஏசிடின்னு இருக்கும் இந்த ஏசிடி வந்து க்ரீன் எல்இடி எரியும் அதாவது நீங்கள் வந்து இந்த மெமரி கார்டில் இன்டர்ஃபேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதில் வந்து ஒரு க்ரீன் எல்இடி எரியும் நெக்ஸ்ட் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஆடினோக்கும் இதுக்கும் டிஃப்ரெண்ட் அதாவது ஆடினோ இதையும் கம்பேர் பண்ணவே கூடாது ஸோ அதனால் நான் சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன் ஏன்னா நிறைய பேர் ஆடினோ யூஸ் பண்ணிட்டு ராஸ்பெரி பைக் வந்திருப்பீங்க ஸோ ஆடினோ யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நம்ம மெமரி கார்டு வந்து ஆடினோவில் இன்டர்ஃபேஸ் பண்ண முடியாது எக்ஸ்ட்ரா வந்து ஒரு மெமரி கார்டு இது சிப் மாதிரி கனெக்ட் பண்ணி அதை எக்ஸ்ட்ரா மாடியூல் இருக்கும் அந்த மாடியூலில் கனெக்ட் பண்ணி கனெக்ட் பண்ண முடியும் ஆனால் ராஸ்பெரி பைக் கூட இன்ட்ரோ தனியாக இன்க்ளூடாகவே இருக்கும் ஆல்ரெடி இன்பில்டாக இருக்கும் ஸோ நெக்ஸ்ட் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஆடினோவில் வந்து கேமரா வந்து இன்டர்ஃபேஸ் பண்ண முடியாது இதில் வந்து நம்ம வந்து கேமராவை இன்டர்ஃபேஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதுதான் மெயின் டிஃப்ரென்ஸு நெக்ஸ்ட்டு இது வந்து ஒரு சின்ன ஸ்மால் மைக்ரோ ப்ராசஸர்னு கூட சொல்லிக்கலாம் இது வந்து நிறைய ஒர்க்கை வந்து பண்ணிக்கும் மல்டிபர்பஸ் அதாவது மல்டிபர்பஸாக இதை வந்து ஒர்க் பண்ணிக்கலாம் வேறு வந்து இன்னும் நிறைய இது இருக்குது நான் உங்களுக்கு போக போக நான் நிறைய விஷயங்களை பற்றி இதை பற்றி நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன் மெயினாக இது வந்து ப்ராப்பராக எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா ரியல் டைமாக இதை வந்து நம்ம வந்து இமேஜ் ப்ராசஸிங் வீடியோ ப்ராசஸிங் வந்து பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு IoT அப்ளிகேஷன்ஸுக்கும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் IoT ரோபோட்டிக் அப்ளிகேஷனுக்கும் இந்த மாதிரி விஷயங்களை வந்து இந்த ராஸ்பெரி பை கண்ட்ரோலர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம்
நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு எப்படி ஓஎஸ் அப்லோட் பண்ணுறதுங்கிறத பற்றி சொல்லிக் கொடுக்குறேன். ஓஎஸ் அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் இந்த எல்இடி கனெக்ஷன், எல்சிடி அதெல்லாம் நீங்கள் எப்படி ராஸ்பெரி பை கண்ட்ரோலர் வச்சு பண்ணலாங்கிறதையும் நம்ம வந்து பார்க்கலாம். இன்னும் சிம்பிளாக பார்த்துட்டீங்கன்னா இதில் என்ன லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா பைத்தான் லாங்குவேஜ் தான் யூஸ் பண்ணுறோம். இப்போ பைத்தான் லாங்குவேஜ் எந்த அளவு பவர்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கே தெரியும். ஸோ அந்த பைத்தான் லாங்குவேஜ் ராஸ்பெரி பேர் நம்ம வந்து பைத்தான் லாங்குவேஜ் தான் யூஸ் பண்ணுவோம். ஆர்டினலில் பார்த்துட்டிங்க அப்படின்னா எம்பெட் சி லாங்குவேஜ் யூஸ் பண்ணியிருப்போம். இதில் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் பைத்தான் லாங்குவேஜ் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதனுடைய கோடிங் பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ஒரு 5-6 லைன்ஸ் தான் இருக்கும். ஸோ நம்ம அந்த கோடை பொறுத்து நமக்கு ரொம்ப கம்மியாக தான் இருக்கும், ஆனால் நம்ம யோசிச்சு போடுற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஓகே, இதுதான் அந்த ராஸ்பெரி பே பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோ. இன்னும் நிறைய ஏதாச்சும் டவுட்ஸ் உங்களுக்கு ராஸ்பெரி பற்றின டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணி கேளுங்க, நான் உங்களுக்கு நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இதோட பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.